அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, அனாட்டமிக்கல் பேரியர்ஸ், அதாவது உடலமைப்பு சார்ந்த தடைகள். இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு இம்யூனிட்டி டைப் படித்தோம், நோய் தடைக்காப்பு. சரியா, இயற்கையாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நோய் தடைக்காப்பு, நம்ம பிறக்கும் போதே நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நோய் தடைக்காப்பு. நோய் தடைக்காப்பு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நிறைய டைப்ஸ் நாம் படித்தோம். அது என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத லைட்டாக ஒரு ரீகால் பண்ணிடலாம். அனாட்டமிக்கல் அப்படிங்கிற ஒரு பேரியர், நம்ம உடம்பை சுற்றி நிறைய பேரியர்ஸ் நாம் வச்சுருக்கிறோம். பேரியர்ஸ்னு என்னது? அது ஒரு தடை. சரியா, அந்த மாதிரியான தடை. ஏன் தடை? இப்போ வந்து வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ஆர்கானிசம் நம்ம உடம்புக்குள்ளே வரணும் அப்படின்னாக்கா அதை தடை பண்ணுறதுக்கு நாம் நிறைய மெத்தட்ஸ் வச்சுருக்கிறோம். சரியா, மன்னராட்சியில் எப்படி போர்ப்படைகள் இருக்கிறதோ அதே போல் நம்ம உடம்புல தடைகள் நிறைய இருக்குது. எதுக்கு எகென்ஸ்டான தடைகள்? யாருக்கு தடை அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா அல்லது மற்ற இன்ஃபெக்ஷன். சரியா, இன்ஃபெக்ஷன் என்னது? டோட்டலாகவே வந்து அத்தனை கிருமிகளுக்கு எதிராக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தடை. சரியா, இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக. சரி, அதில் அனாட்டமிக்கல் பேரியர், ஃபிசியாலஜிக்கல் பேரியர், ஃபேகோசைட்டிக் பேரியர் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி பேரியர். இந்த வீடியோவில் நாம் இந்த அனாட்டமிக்கல் பேரியர் எப்படி வேலை செய்து எந்தெந்த உறுப்புகள்லாம் அனாட்டமிக்கல் பேரியராக செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்மளுடைய உடம்பில் இருக்குது இந்த அனாட்டமிக்கல் பேரியர்ஸ்க்காக. இது உங்களுடைய ஸ்டேட் போர்டு புக்கு 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பேராகிராஃப். ரைட்டா, பேராகிராஃப் இல்லை, டேபிளர் காலம். இந்த டேபிளர் காலத்தில் டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி, இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு டைப்பை மட்டும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இதில் ஸ்கின். வழக்கமாக வந்து நம்மளுடைய ஸ்கின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் ஹைலி ப்ரொடெக்டிவ். ரைட்டாக, டோட்டலாக வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெரிய ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டாக, அதாவது டிஷ்யூ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உடம்புல இருக்கக்கூடிய பெரிய டிஷ்யூ என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கின். இந்த ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்குது. ரைட்டாக, வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் ஒரே ஒரு சின்ன லேயர் மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நிறைய லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ஸை தாண்டி கடைசியாக தான் உள்ளுக்கு வந்து ஆர்கன்ஸ் இருக்கும். அது போக உள்ளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான திசுக்கள் இருக்கும், எலும்பு மண்டலம் இருக்கும், ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஸ்கின்னே இருக்குது. அது போக ஸ்கின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மென்ட் ஃபார் காம்ப்ளெக்ஷன். நாம் இப்போ அழகாக இருக்கோம் அப்படின்னாக்கா, அழகாக பேசிகிட்ருக்குறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் என்னை கண் கொண்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்கின் தான் முக்கியமான காரணம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அந்த ஸ்கின் இருக்கிறதுனால அழகு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வேறு விஷயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் த மைக்ரோபியல் என்ட்ரி. இந்த ஸ்கின் வழியாக மைக்ரோப்ஸ் உள்ளே போகுமா சார்? போகாத சார். அப்படின்னா ஸ்கின் வழியாக வந்து மைக்ரோப்ஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. இந்த ஸ்கின் எங்கேயாவது டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஊண்டு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏதாவது புண்ணு வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த புண்ணு வழியாக வேணால் போகும். சரியா, நம்ம உடம்புல வந்து ஓப்பனிங்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும். ரைட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய ஐஸ், நோஸ், மவுத், அதுக்கப்புறம் ஆனஸ், அப்புறம் யூரினோஜெனிட்டல் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் ஓப்பனிங் இருக்குது. இந்த ஓப்பனிங் வழியாக தான் வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா உள்ளுக்க போக முடியும், வெளியிலேருந்து வரக்கூடிய கிருமிகள் உள்ளுக்க போக முடியும். சரியா, அந்த ஓப்பனிங்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி பேசுவோம். முதல்ல ஸ்கின் அப்படிங்கிறது அந்த ஓப்பனிங் இல்லாத இடம், நார்மலாக இருக்கக்கூடிய இடம், க்ளோஸ்டான இடம். அந்த க்ளோஸ்டு பகுதி வழியாக பாக்டீரியா அல்லது வைரஸ் அல்லது எந்த ஒரு கிருமியாக இருந்தாலும் உள்ளே செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, சரி, ஏன் போக முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் அசிடிக் என்விரான்மெண்ட். ஸ்கின்னுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அசிடிக் என்விரான்மெண்ட் வந்து மெயின்டைன் ஆகுது. அமிலத்தன்மை கொண்ட ஒரு சூழ்நிலை வந்து நிலவுகிறது. எங்கே அப்படின்னா ஸ்கின்னில், தோல் பகுதியில். சரியா, அதனுடைய பிஹெச் எவ்வளோவா? 3 to 5. சரியா, 7 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து நியூட்ரல், அது வந்து பியூர் வாட்டர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிஹெச் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். இந்த ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் கூட 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 பிஹெச் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ அதில் 3.3 to 5 அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிஹெச் இருந்துச்சு அப்படின்னாக்கா இட் இஸ் ஹைலி அசிடிக், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிஹெச்சில் வெளியிலேருந்து வரக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆகாது. அப்படியே என்ட்ரி ஆச்சு அப்படின்னாலும் அது அந்த இடத்துல வளராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, ஸோ இப்படி தான் ஸ்கின் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த ஓப்பனிங்ஸை பற்றி நம்ம பேசணும் இல்லையா. அந்த ஓப்பனிங்ஸ் வழியாக பாக்டீரியா உள்ளே போச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் மியூக்கஸ் மெம்பரேன் அப்படிங்கிற சில மெம்பரேன் இருக்குது. இப்போ நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், So, சுவாசிக்கும் பொழுது அந்த ஏர் வந்து எது வழியா பாஸ் ஆகி போகுது அப்படினா நோஸ்க்குள்ள போய் மேலே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படினு சொல்வாங்க சரியா எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னா என்னது நம்மளுடைய இந்த கிளாட்டிஸ் அப்படிங்கற ஒரு பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி ரைட்டா அதாவது மூச்சு குழல் ஆரம்பிக்கக்கூடிய பகுதி இருக்குல இந்த இடத்துல ட்ரக்கியா அப்படி சொல்வாங்கல அந்த ட்ரக்கியா ஆரம்பிக்கிற wind pipe அப்படினு படிச்சிருப்பீங்க அந்த wind pipe ஆரம்பிக்கிறதுக்கு மேல இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகள் சோ நோஸ்ல இருந்து wind pipe ஆரம்பிக்கக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் அது வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படிம்பாங்க சோ அந்த இடத்துல அதிகமான அளவு மியூக்கஸ் இருக்கும் இப்போ நார்மலா நம்ம வெளியில போறோம் அப்படிங்கற பட்சத்துல அந்த இடத்துல நமக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படினு சொல்வாங்கல்ல சளி பிடிச்சிருக்கு அப்படினா என்ன அர்த்தம் மியூக்கஸ் வந்து அதிகமான அளவு செக்ரீட் ஆயிருக்கு அப்படினு அர்த்தம் ஏன் அதிகமா செக்ரீட் ஆச்சு ஏனா ஏதாவது ஒரு பாக்டீரியா உள்ள போய் இருக்கு அப்படின அர்த்தம் ஏதாவது ஒரு வைரஸ் உள்ள போய் இருக்கு அப்படின அர்த்தம் அல்லது ஏதாவது ஒரு தூசி நிறைந்த பகுதிகள்ல நீங்க உள்ள போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின அர்த்தம் சரியா இப்படி உள்ள வந்துச்சு அப்படினா அதிகமான மியூக்கஸ் வந்து செக்ரீட் ஆகி அந்த பாக்டீரியாவுக்கு வந்து வெளிய அனுப்புறதுக்கு அது முயற்சி செய்யுது ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா இங்க மட்டும் இல்ல டோட்டலா வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஓபனிங்ஸ்லயும் இந்த மாதிரியான மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கு ஐஸ் பொறுத்தவரையில அந்த இடத்துல மியூக்கஸ் கிடையாது அதுக்கு பதிலா டியர்ஸ் இருக்குிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த டியர்ஸ் குள்ளேயும் லைசோசைம்ஸ் அப்படிங்கற ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் தான் வந்து நம்மளுடைய கண்ணை வந்து கண் பகுதிக்கு உள்ள வழியாக பாக்டீரியா என்ட்ரி ஆகாம பாதுகாத்துக்குள்ளது சரியா லைசோசைம்ஸ் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியா ஆன்டி பாக்டீரியல் சப்ஸ்டன்ஸ் which will be produced in the tears ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணீர்ல அதுதான் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அது வந்து வேற மியூக்கஸ் மெம்பரேன் அப்படிங்கிறது மத்த எல்லா ஓபனிங்ஸ்லயும் கண்டிப்பாக இருக்கும் அது போக நம்ம உடம்பு ஃபுல்லாவே வந்து மியூக்கஸ் தான் ரைட்டா மியூக்கஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து ஸ்கின் ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து அந்த வாட்டரி பாடி அப்படியே வந்து கொடகொடான விஸ்கஸ் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா சோ அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படினா இட் இஸ் nothing but the mucus secretion தாங்க அப்போ உள்ள இருக்குறது எல்லாமே வந்து நல்ல ப்ரொடெக்ட் ஆயிருக்குது மியூக்கஸ் மெம்பரேனை வச்சிக்கிட்டு ரைட்டா சரி அதோட வேலை என்ன மியூக்கஸ் என்ட்ராப்ஸ் ஃபாரின் மைக்ரோ ஆர்கானிசம் வெளியில இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் ஏதாவது ஒன்னு உள்ள வந்துச்சு அப்படினாக்கா அந்த மியூக்கஸ் என்ன பண்ணுதான் பாக்டீரியாவை கவர் பண்ணிடுதாம் சரிங்களா இது வந்து ஃபேகோசைட்டோசிஸ் கிடையாது மியூக்கஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் a சப்ஸ்டன்ஸ் அது சரிங்களா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணும் பாக்டீரியாவை கேப்சர் பண்ணிரும் அதாவது இந்த கொசு இருக்குன்னு வெச்சுக்கோங்க அதாவது கொசுன்னு சொல்ல முடியாது பூச்சிகள் இருக்குன்னு வெச்சுக்கோங்க நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட்ட சுத்தி ஆஞ்சிட்டு நடக்கும் ரைட்டா இது பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சிகள் நம்ம என்ன பண்றோம் உடனே வந்து ஒரு பேப்பர்ல எண்ணெயை தடவி கயிறை கட்டி தொங்க விட்டுருவாங்க சரியா தொங்க விட்டா என்ன ஆகும் இருக்குற பூச்சி போற அதல போய் சிக்கிச்சிக்கின்னு ஒட்டிக்கிடும் ரைட்டா கொஞ்ச நேரத்துல பூச்சி இருக்காது ரைட்டா அந்த மாதிரி நம்மளுடைய மியூக்கஸ் என்ன பண்ணும் அப்படினா it will entrap the bacteria and it will block the movement of bacteria into our body நம்ம உடம்புக்குள்ள போகாது இந்த ட்ராக்லயே ஸ்டாப் பண்ணி வச்சிரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா அதுதான் மியூக்கஸ் என்ட்ராப்ஸ் ஃபாரின் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பீட்ஸ் வித் மைக்ரோப்ஸ் ஃபார் அட்டாச்மென்ட் கம்பீட்ஸ் வித் மைக்ரோப்ஸ் ஃபார் அட்டாச்மென்ட் அப்படினா என்ன அர்த்தம் இந்த பாக்டீரியா நம்மளுடைய உடம்புல போய் அட்டாச் ஆகாம ரைட்டா மியூக்கஸ்லயே வந்து அட்டாச் ஆகி இருக்குிறதுக்கு இது உதவி செய்யுது அப்படினு சொல்லி போட்டுருக்காம் சரியா பாக்டீரியா வந்து நம்மளுடைய உடம்புல போய் ஒட்டிறதுக்கு பதிலா இந்த மியூக்கஸ்ல போய் ஒட்டிடுதுங்க அவ்வளவுதான் அதுதான் வந்து கம்பீட்ஸ் வித் மைக்ரோப்ஸ் ஃபார் அட்டாச்மென்ட் இப்படிங்கற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அப்போ ஸ்கின்னோட வேலை என்னது மியூக்கஸ் மெம்பரேனோட வேலை என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் anatomical barrier அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நல்லாவே பேசிட்டோம் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா